என்னம்மா ஜான்பிட்டு பேசினா நம்மள உங்ககிட்ட இப்ப பேசலையே ஜான்பிட்டு மாமா, முதல்லதான் பேசுச்சு. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏமா, நீ வேற என்ன சொல்ற? அப்ப என்ன பேசாத பேசாதங்கற, அவ்வளவு பெரிய வெள்ளை அவனை சாவடிச்சுட்டு அவன ஜான் பிட்டு சொன்னான். விடியற வரைக்கும் அவ்வளவு உயிரோட இருக்குமா இல்லையான்னு பாத்துக்கலாம், அவனை நம்மளா பாத்துக்கலாம் விடு. அவன் என்ன நுழைஞ்ச குடியா இருக்கான், இந்த அவன் பேச மாட்டேங்கிறான், அவங்க ஆயும் பேச, அப்பா பேசுறதுக்கு பேச மாட்டேங்கிறானா, அப்பா ஜான் பிட்டு சொல்லிட்டாங்க ரெண்டு பொம்பளை எப்பயுமே பிடிச்சான் பொம்ப எடுத்துக்கிறோம், அவனையும் பேச மாட்டான், இந்த பிள்ளையுமே பேச விட மாட்டான், இந்த பொம்பளை என்ன பண்றதுன்னு தெரியலனு அப்பா ஜான் பிட்டு வச்சுட்டவன் என்ன பேசாத நீ ஹலோ என்னமா கரண்ட் வந்துச்சு இல்லையா? இன்னும் வரக்கானாமா கரண்ட், இன்னும் வரக்கானா கரண்ட். நீ என்ன பண்ற? நீ என் அதெல்லாம் சனிக்கு எடுத்துட்டு நேத்து குளிக்கல, அதனால இருந்தா குளிச்சுட்டேன், கூட்டிட்டு ரூம் குப்பையா இருந்துச்சு, நான் கூட்டி விட்டு இருக்கேன். ஒன்னும் பண்ணாத, இன்னைக்குதான் படுத்துரு. எங்க அந்த தேவடியா போய இருக்காங்க? அவன் எங்க இருக்காங்கம்மா? இங்கதான் இருக்காங்க. இருக்காங்க மயிரான்றாத, இருக்கக்கூடிய போய் அவங்க இவங்க அங்க அத தேவடியா போய கூட்டி கொடுத்த போய குளிச்சுட்டியா? ஏதாவது பண்ணுன்னா சொல்லு, நான் இன்னமே விடியற வரைக்கும் உனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ணுனா கையா வச்சா எழுதி வாங்கினா ஏதாவது பண்ணுனா கொண்டுருவேன் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு செய்யல, நீ தம்பி அனுப்பிச்சிட்டு காலையில நான் வரேன் சரியா? தேவையா பையன் அவெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு அவனை அவங்க இவங்கங்கிற கையாளாவாத பையன், வீணா போன பையன், அவனெல்லாம் ஒரு புருஷன் நீ சொல்லிக்கிட்டாலே, அத ஒரு மாசம் அவர்களை விட்டுட்டு போயிட்டு போயிட்டு வந்து எவ்வளவு திமுறை ஆய் கூட சேர்ந்து பேசுறான், அவனெல்லாம் ஒரு ஆம்பளை நீ மதிக்கிறியா? தேவையா பையல அவனை. சரி வை, கரண்ட் வந்தா சார்ஜர் போடு, ஏதாவது உன பண்ணிருந்தா இருக்காத. என்ன பண்ணலாம்னு இந்த தேவடியா போய் கூட்டிட்டு போய் அங்க விடுவான், பேசுவாளுங்க ரெண்டு பேரும் இருக்கடியா. மெட்ரிடா வீட்டுக்கு ஒரு ஆப்பு வைக்கணியா அந்த பொம்பளை அடங்குவான். நாளைக்கு வந்து சரி ஏதாவது பண்ணி விட்டா ஏதாவது எழுதி கொடுத்துருவாது. நீ பொய்யா சொன்ன ஒன்னே சாவடிச்சு போடுவாம்மா, ஒழுங்கா உள்ள மாதிரி சொன்னீங்கன்னா உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு நாங்க ஸ்டெப் எடுப்போம். ஜான் பிட்டு சொல்லிட்டு அவன் நல்லவனே கிடையாது, என்னைக்கு ஆய விட்டு பேச விட்டு இந்த பிள்ளைகிட்ட திட்டுறானோ அவன் நல்லவனே, குடும்பத்தை அவன் காப்பாற்றவே மாட்டான் அப்படின்ட்டான். ஏன் பேச வேணாம் பேச வேணாங்கிறான் அவன்கிட்ட?
என்ன ஆம்பளை அவங்க ஆய்வு அவங்க அப்பயும் ஒருத்தனுக்கு பேசுறாங்கல்ல, அவன் ஜான்பிட்ட பேசலாம், பாஸ்கர்ட்ட பேசலாம், இல்ல உங்க அப்பயும் பேசுறான் பேசலாம், அவன் ஒருத்தனுக்கே பேசலாவ, ஊர் பேருக்கு 9 பேருக்கு மேய்ச்சிருக்கா அவன, அதனாலதான் அவன் பேச மாட்டேங்கிறான். தேவடியா பையன் சும்மா இருமா, எல்லாம் சும்மா இருப்பா, மயிர போடுங்கம்மா, பேசுறீங்க இன்னும் உன்னை அடித்தரில் விட்டுட்டு அவன் கடனுக்கு போயிட்டு ஊரை விட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம், அப்படியாப்பட்ட கடங்கார குதியாவன் அவன் ஆய் அவனுக்கு என்ன வச்சிருக்கிற ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கானா? ஹலோ, இல்ல இல்ல ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கானாக்க, அந்த ஒரு குதி தான் அவனுக்கு தெரியும், ரெக்கார்டு பண்ணாவும் எழுதி வாங்கதான் தெரியும். சரி நீ புலம்பிட்டே இருக்காத, நான் வரேன் காலையில வரேன், நீ சும்மா இரு, நல்லா தான் இருக்கேன் நான், ஒன்றும் இவங்க அடிக்கலாம் ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்யலை, சரியா? சரி நீ புலம்பிகிட்டே இருக்காது, நான் வரேன் காலையில், சும்மா இரு. அந்த பொம்பளை வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பேசினாங்க, அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறது, நான் திருப்பி திருப்பி அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவன் என்ன பண்ணவும் துணி துணிஞ்சது அப்படியாப்பட்டவன் அவன். ஐயோ அவங்க அப்படியும் செய்யலை. செய்வான் அப்படியாப்பட்ட, அவ்வளோ தைரியம்னா உன்னை விட்டுட்டு போவானா நைட்டு தங்குறதுக்கு? அங்க சொன்னாங்க தெரியுதுல நக்கமா போறான், டயர்டா இருக்கும்னு தெரியுது, அதனாலதானே நாங்க சொல்றோம் போவாதேன்னு. உன்னை நடுத்தரல விட்டுட்டு அவன் ஊரை விட்டு ஓடுவான் பாரு, அப்படியாப்பட்ட பொறுக்கி போயாவேன். சும்மா மொல்ல மாடி போய அவனை நம்பவே நம்பாத, அவன் நல்லவேன நம்பாத, அவனை புருஷன்னு இனிமே ஏத்துக்காத, அவன் மோசமான தாயிலேவன். நீ சும்மா இருமா, ஏமா நீங்க தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்கமா, அதான் காலைக்கு வரேன்னு சொல்ற, ஏன் புலம்பிட்டா இருக்கா? ரெக்கார்டு பண்ணி வச்சு உன்னை இது பண்ணிருவான, அடிச்சு கொண்டுருவானாவேக்கு போய அவன்லாம் ஒரு ஆம்பளை, அவனுக்கு எல்லாம் தண்ணி முளைச்சிருக்கு பாரு, அவனுக்கு. ஹலோ, என்ன சவுண்ட் கேக்குது? சொல்லு கிருஷி. என்னமா இப்ப ஸ்பீக்கர் எல்லாம் போல மொதல்தான் இருந்துச்சு. ஏன் மொத என்ன ஆச்சு? இல்ல அன்னைக்கு ஊருக்கு இருந்த நான்சி சார்ஜர் ஏறிட்டு இருந்துச்சு, அதான் அன்னைக்கு வந்து நான்சி நீங்க முடியலன்னு சொல்லிருந்தோம்ல, சொன்னல கால்ல ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு, அப்பதைக்கு இவங்க ரெண்டு பேருமே தான் ஊருக்கு போனாங்க. சரி நான் அம்மா தெரிஞ்ச ஆசைப்படும், அப்புறம் வீணா மறுபடியும் நம்மளால பிரச்சனை என்னாமேன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை நேற்று, அன்னைக்கு வர இன்னைக்கு வரையிலுமே அம்மாட நான் சொல்லவே இல்லை. சரி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்க தங்கச்சியை பார்த்துருந்தாங்க. சரி தங்கச்சியை தானே பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியா நான் மட்டுக்கு தான் இருந்தேன். இவங்க நேற்று அன்னைக்குலாம் நீ ஃபர்ஸ்ட் இல்ல போன டைம் பிரச்சனை இருந்துச்சு, அப்ப எல்லாம் சொன்ன இதையும் உங்க அம்மா சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ உங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லாம் அம்மாட்ட சொன்னா, அம்மா காலையில் ரெண்டு பேருமே தான், அப்புறம் அதான் சொன்னேன் அம்மாட்ட இது மாதிரி போன் பண்ணி சொல்லு, ஏன் அன்னைக்கு எல்லாம் சொன்னேன்ல இன்னைக்கு நான் ஊருக்கு போயிருக்க சொல்லிருக்கேன்டிதானே உங்க அம்மாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னா இது மாதிரி வீணா பிரச்சனை வர மாதிரி தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்குதான் அப்புறம் அம்மாட்ட நீ போன் மட்டும் சொல்லல நாளைக்கு நான் ஊருக்கு விட மாட்டேன்னு சொன்னாங்களா, அதனாலதான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா அப்புறம் டென்ஷன் ஆகி காலில் வந்து திட்டிட்டு இருந்துச்சு. என்ன பண்ற? சும்மாதான் படுத்துருந்தேன். சரி சரி சாப்பிட்டியா?
மதியம் சாப்பிட்டேன், என்ன நைட்டு சாப்பிடல. ஏன் இனிமேல் தான் செய்யணும், தோசை ஏதாவது சாப்பாடு. மணி இப்பயே எட்டையும் காவது, இனிமே எப்போ செஞ்சு எப்போ சாப்பிடுவேன். இல்ல சாப்பாடு இருக்குது. யார் வைக்கோ? மதியானம் அவங்க தான் சொராக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? சும்மா தான் படுத்துருந்தேன். எங்க இருக்கு? ரூம்குள்ள இருக்கேன். சரி சரி. அவர் இல்லையா? இல்ல இருக்காரு. சரி சரி சரி, அதான் நல்லா இருக்கேன் சொல்லி இப்பதான் போன் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. சரி, நீ இதுதானே அன்னைக்கு என்னது அவங்க சொல்ற மாதிரி நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் இத்தனை நாளும் சொல்லாம இருந்த? சொன்னா செய்வினா பிரச்சனை வரும், அப்புறம் மறுபடியும் நம்மளால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப. அததானே அவங்க எதிர்பார்த்திருக்காங்க, அத நீ அன்னைக்கே செஞ்சுக்க வேண்டியதானே? அதுலயே அப்புறம் அம்மா குழம்பிட்டு அததானே எதிர்பார்த்திருக்காங்க. நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிற, உங்க குடும்பத்துக்காக அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. இவன் நீ அனைவரும் தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது எப்படி வராங்க? அம்மா அன்னைக்கு கூட ஒண்ணுதான் டென்ஷன் ஆகும். சரி, அதுக்குதான் சரி சொல்லாம இருந்தா சரி, நான் பிரச்சனை முடிஞ்சிடும். ஆசை அவங்க தங்கச்சியை தானே பார்க்க போனாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் அமைதியா இருந்தேன். சொல்ல அதுல இருந்து நீ சொன்ன அம்மா புலம்புது அப்புறம் நைட்டு பிள்ளை அன்னைக்கு எல்லாம் உட்காந்து புலம்பிட்டே இருக்கும் அம்மா. சரி வீடு கெட்டவங்க பெத்த பிள்ளை வந்து யாருமே இது பண்ணா புலம்ப மாட்டாங்களா சொல்லு, நீயே சொல்லு. சரி விடு, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கு அவ்வளவுதான். நீ என்ன பண்ற? வேற ஒன்னும் சொன்னாங்களா? ஒருத்தர் மட்டும் சேர்றது குடும்பம் இல்ல, நாலு பேரும் சேர்றதுதான் குடும்பம். புரியுதா? நீ அவங்களுக்காக என்னதான் தியாகம் செஞ்சாலும் நீ ஒரு ஆளா நின்னும் எதுவுமே சாதிக்க முடியாது. நாலு பேரும் செஞ்சாதான் நாலு பேர் இது செய்ய முடியும். நீ ஒரு ஆள் மட்டும் ஃபுல்லா தியாகம் பண்ணாலும் ஒன்னும் செய்ய முடியாது. சரி சரி விடு. சொல்லு சொல்லு. அதுதான் தைரியமா பேச வேண்டியதுதானே, தப்பு செய்யலன்னா எதுக்கு பேசாம இருக்காங்க? இல்ல அது சொல்றாங்க, அன்னைக்கே அம்மா வந்து கெட்டார்த்து எல்லாம் இன்னைக்குதான் கெட்டார்த்து பேசிட்டு அன்னைக்கு கெட்டார்த்து பேசு பேச வேண்டியதானே, தைரியமா உள்ளவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றவங்க இதை தைரியமா பேச மாட்டாங்களா? சரி விடு, போனது போன வாக்கல இருக்கட்டும். சரியா, நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரி சரி, வேற ஒண்ணும் இல்ல. சரி வைக்கிறேன். சரி.
அப்பாக்கு எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னா இது வாந்தி எடுத்து இந்த டேபிளோட கட்டி கட்டி தான் நாதாரி முறையோட அப்பாக்கு ஒரே கால் வலிக்கு அப்ப கூட சொல்லல என்ன பண்றாங்க தேவடியா எல்லாம் தூங்கிட்டாங்க எல்லாம் தூங்கிட்டு இந்த தேவடியா பையன் போய் ஆய் பக்கத்துல படி தூங்குறானா உங்ககிட்ட தூங்குறானா ஆய்கிட்ட தான் தூங்குறானா ஏமான்னு பேசிட்டு ஏமா பேசுறேன்னு சரி அவளை சின்ன கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி அவனா தூக்கப்பட்டு தொங்குற அளவுக்கு பேசுறேன் பாரு அவன் நல்ல புருஷன் அவனுக்கு இல்லன்னா அவன் அவனா தொங்கணும் அப்பதான் அவன் சரிப்பட்டு வருவான் ஆமா அவனும் சாவணும் இவனும் சாவணும் நாக்க புடிச்சிட்டு மாட்டா கொஞ்சம் கூட முண்டை எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கிட்டு பண்ணி மாதிரி தின்னுட்டு தூங்குற பாரு அவெல்லாம் பொம்பளையே கிடையாது தேவடியா சும்மா தூங்கிட்டானா இங்கதான் தூங்குறானா அவன் ஆய் பக்கத்துல போய் தூங்குறானா இங்கதான் நீ பொய் புளி முண்ட ஊருக்கு போனதே ரெண்டு நாள் போயிட்டு வந்திருக்கான் தெரியல அப்புறம் எங்க தூங்குறான்னு நம்ம என்ன பண்ணுவ அவ எவனையாவது எவ்வளவு இழுத்துட்டு வந்து விட்டுட்டு கூட இங்கதான் தூங்குறான்னு உனக்கு சொல்ல சொல்லுவா அப்படியே பட்டத்துல கூட்டு கொடுத்த தேவையாவ பாரு என்ன அவனாவே நாக்க புடிக்கிட்டு தொங்கிட்டு சாவ போறான் பாரு ஆம்பளையே கிடையாது சாவ போறான் பாரு அதான் அதான் அவங்க எதையும் ஆக போகுது அந்த பொம்பளையும் ரெண்டு பிள்ளையும் அதான் அந்த பொம்பளையும் ரெண்டு பிள்ளையவும் ரெண்டு பேத்தையும் தூக்கி தின்னுட்டு நடுத்தரல நிக்க போறா பாரு கோரிக்கை முண்டை என்ன எப்படி அவளுக்கு எல்லாம் தூக்கம் வருது இவ்வளவு பிரச்சனையை கழிச்சு விட்டு விட்டு தூங்குறானா தூக்கம் வருது அவனுக்கு முடியலம்மா நீ சும்மா இருமா தயவு செய்து முடியல சாவட்டு விடு அவெல்லாம் செட்டா செட்டான் சாவட்டு நீ கிளம்பி வா அவெல்லாம் இருக்கிறதோட சாவறது நல்லதுதான் சும்மா இரு அவெல்லாம் ஆம்பளை என்ன இது பண்ணிட்டு இருப்ப தூசு முண்டை போய் ஆயுசத்துல நுழையிறவன் அவன் ஒரு ஆம்பளை அவனுக்கு எல்லாம் முடியல வேற சரி நீ அவன் செட்டாலும் பரவாயில்ல நீ கல்லைக்கு கிளம்பி வா அவன் நடிப்பான் சும்மானாலும் வந்து அழுது அழுது நகையை வாங்கின வேண்டாம் தேவடியா போய நடிப்புக்கார தேவடியா போய் வையி நின்னு வையி நடிச்சு நடிச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டு போய் அடிக்கிறான் பாரு சரி வைக்கிறேன் நீ காலையிலேக்கு வந்து சார் அவன் சும்மானாலும் உன்னை ஊருக்கு விடக்கூடாதுன்னு நடிப்பான் ஒன்னா நம்பர் நடிகரத்துல விசாரிச்சு கணக்கு பேர் அவன் என்ன என்ன ஏய் நீ காலையிலே வந்து சேரு அவன் நடிப்பான் அவனைய விடக்கூடாதுன்ட்டு திருட்டு போய் அவன் ஒன்னா நம்பர் ஓலை அவன் அங்க ஊருக்கு போகும்போது உன்ட்டானே தெம்பா தானே போயிட்டு வந்தான் இப்ப உடம்பு சரியில்லாத மாதிரி எங்கடா நம்ம திட்டுவா இவ்வளவு திட்டு திட்டுறாங்களேன்னு நாண்டுகிட்டு வரைக்கும் நடிப்பான் நீ காலையிலேக்கு வந்து சேரு அவன் இருந்தா இருந்தா இல்ல சேப்போ செட்டா செட்டா பேசிட்டு இருக்கமா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணினா உன்னை நாலு பண்ணே உடச்சு நடிப்புக்கார தேவடியா பயில இருக்கிற அவனை போய் சப்போர்ட் பண்ணிட்டாலே சொல்லிட்டே இருக்க சொல்லிட்டேன் செருப்பு பிஞ்சிரும் போ உனக்கு அவ சொன்னானே அவ நக்க சொன்னானே நீ எதுக்கு என்ன நக்குற மாட்டிய நானே பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல அவ சின்ன குடி திம்மு எடுத்து போய் ஜாம அரிப்பு எடுத்து போய் சொல்ல சொல்றா நீ சொல்லி போட்டு அவன் நுழைஞ்ச குடினு ஆயுசில கூட நுழைஞ்சுகிட்டே இருக்கான் அவ இப்ப நான் உடம்பு சரியில்லன்னு நடிக்கிறான் அவன் நடிச்சு விட்டு காலையிலேயே ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிம்பான் நீ அவன் செத்தாலும் பரவாயில்ல நீ வந்து சேரு நடிப்பான் போவாத எனக்கு திருப்பி அப்புறமா நீ உன்னைய விட மாட்டான் நாளைக்கு அவ ஆய் கூட எங்கேயாவது அவ கூட்டிட்டு போவா காலனில என் கூட கூட்டிட்டு போய் விடுவா அங்க போயிட்டு வருவா அதான் நீ அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து சேரு அது ஆம்பளையே கிடையாது அத ஒன்னான பேர் நடிக்கிறான் அதுல போன வாங்கி தின்னா பாரு அந்த ருசி இன்னும் உன்ட்டு தூங்க நடிக்கிறான் உடம்பு சரியில்லன்னு நிஜமாலுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தலை வலிக்குது பாவம்
என்ன பண்ணிட்டு நீ கிளம்பி வா, அவன் நடிக்கிறான் ஏழு போன வாங்கும்போது இப்படித்தானே நடிச்சான். அவன்கிட்ட உடம்புலாம் நடிச்சு நடிச்சு ஆய் குண்டியில வச்சு தண்ணியை விட்டு விட்டு போய் அந்த பொம்பளை திமுறி பேசுறா பாரு. அவனுக்கு எல்லாம் தூக்கம் வருத, பொம்பளை ஆவல நாடு மறிமுண்டிக்கு நீ வந்து சரி, நீ சர்ச்சுக்கெல்லாம் போவாத, போன உன்னைய வந்து அப்புறம் கொண்டு போய் உன்னையும் சேர்த்து அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவன் சொல்லிட்டேம்மா. ஒழுங்க நீ தம்பி வர்றா வந்து சேர்ந்துரு. தம்பி இப்பயே வந்துட்டான், ஈரோட்டுலதான் இருக்கிறான். காலையிலக்கு வெள்ளனே வந்துருவான், ஏழு எட்டு எட்டு மணிக்கெல்லாம் வந்துருவான். எங்க வந்திருக்கான்? அப்பாவுக்கு பத்திரிக்கை வச்சாங்க, அப்பாவை போவாம அவனை அனுப்பி விட்டு அதான் சாயங்காலம் அங்க அனுப்பலான்னு பேச. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போய் இருந்துட்டு காலையிலக்கு வெள்ளன வந்து கூட்டிட்டு வந்துருவான். சொல்லவே இல்ல, நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிரு தம்பி, வந்துருவான். அங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு மணிக்கு ஒன்பது வந்துருவான். என்ன எப்ப தம்பி? ஒன்பது மணி. ஆமா சரி சரி. அவன் அங்க சாப்பிட்டுதான் வருவான். நீ மட்டும் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிரு, ஒன்பதரை மணிக்குள்ள வந்துருவான். ஒன்பதரை பத்துக்குள்ள கூட வந்துருவான். அங்க ஃபங்க்ஷன் எட்டரைக்கு தானே, அவன் முடிச்சுட்டு வருவான். சரி சரி. நீ கரெக்டுக்கு போவ, நான் வீட்டுல ஆயிரு. சரி சரி சரி. நடிப்புக்காரனுக்கு எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல. என்ன பண்ணிட்டு அவனுக்கு? தலைவலி, உடம்பு சரி. வேற ஒரு மயிரும் பண்ணல இல்ல? வேற ஒண்ணும் இல்ல. இல்ல என்ன கத்துறா? இல்ல இல்ல, உனக்கு என்ன ஆக்கற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கூட்டிட்டு போய் ஊரு மேல விட்டா. ஹலோ. ஹலோ. ஹலோ 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 கட் பண்ணி விட்டேன். கேட்க மாட்டேங்குது, இன்னும் டவர் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. சரி வா, நான் வீட்டுல தான் இருப்பேன். ஹலோ தம்பி, ஃபோன் பண்ணானம்மா? ஃபோன் பண்ணா, ஒன்பது மணி போல வரேன். ஓகே, நான் தட்டி போல வீட்டில் தான் இருக்கேன். ஏதோ ஒன்றுமே பேசு. நான் போல சர்ச்சுக்கு, வீட்டில் தான் இருக்கேன். சரி சரி. கிரேசி சார்ஜு? சார்ஜ் அங்கே போய் சார்ஜில் தட்டுக்கு இந்த பிள்ளைங்க.
அப்பாவும் கிரேசியுமா? இல்ல தம்பி தான் பேசுனா 9 மணி போல வரேனா. இந்த எல்லாமே தான் குளிக்கணும். சரி அதான் கேக்கலாம். அம்மா போன் பண்ணிச்சா? அதுக்கப்புறம் நீ வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இல்ல 9 மணியா போல வரான் வரேன்னு நான் சொன்னேன். சரி சரி சொல்லிட்டு வச்சு. ஹலோ, எங்க இருக்க? என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருக்கேன். ஏண்டா? சரி சரி, சாப்பிட்டியா? இல்லையா? இந்த மாதிரிதான் சாப்பிடணும். ஏன் ஹலோ, சரிம்மா. ஹலோ, என்னப்பா? எங்கடா இருக்க? இன்னும் வரல. பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. உங்க ஊருக்கு வர பஸ் வரல. எந்த இடத்துல நிக்கிறப்ப? இதுகிட்ட சோலார் கிட்டயா? சரி சரி சரி. இந்த 30 போட்டு வரும். 30-15 கொள்ளுக்காத்து மாதிரி இருந்தாங்க. சரி, கிளம்பிடு. கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். அடிக்கடி இருக்குன்னு சொல்லு.